ஹாய் எவ்ரி ஒன் வெல்கம் டு குக் வித் இன்னைக்கு நம்ம பார்க்க ரெசிபி காரைக்குடி மசாலா ரொம்ப ரொம்ப இந்த செட்டிநாடு எப்படி பாக்கலாம் வாங்க ஃபர்ஸ்ட் ஒரு பேன்ல ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் எடுத்திருக்கேன் இது கூடயே அரை டீஸ்பூன் அளவு கடுகு கால் டீஸ்பூன் அளவு வெந்தயம் தளிச்சுக்கோங்க அரை கப் அளவு வெங்காயம் சேர்த்துக்கலாம் ஒரு டூ மினிட்ஸ் இத வதக்கிக்கலாம் ரெண்டு பச்சை மிளகா கீரி சேர்த்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து ஒரு ஒன் மினிட் வதக்கிக்கோங்க அரை கப் அளவு தக்காளியும் சேர்த்து ஒரு டூ மினிட்ஸ் வதக்கிக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்து இந்த மசாலாவை நல்லா வதக்கிக்கலாம் இது கூடயே கால் டீஸ்பூன் அளவு மஞ்சள் பொடி ஒரு டீஸ்பூன் அளவு சில்லி பவுடர் ஒரு டீஸ்பூன் அளவு கொரியாண்டர் பவுடர் அரை டீஸ்பூன் அளவு தூள் ஒரு டீஸ்பூன் அளவு மிளகு தூள் சேர்த்து இத நல்லா வதக்கிக்கலாம் இதோட பச்சை வாசனை போன பிறகு ஒரு டூ ஹண்ட்ரட் மீடியம் சைஸ் சீ ப்ரான் எடுத்திருக்கேன் ப்ரான சேர்த்து ஒரு த்ரீ மினிட்ஸ் வரைக்கும் இத நல்லா வதக்கிக்கோங்க த்ரீ மினிட்ஸ் வதக்கினதுல பிரான்ல இருந்து தண்ணி விட்டு வரும் சப்போஸ் தண்ணி விட்டு வரலா ஒரு கால் கப் அளவு தண்ணி சேர்த்து இத நல்லா குக் பண்ணிக்கோங்க தண்ணி சுண்டி எண்ணெய் விட்டு வரும்போது அரை கப் அளவு சேர்த்து நல்லா பண்ணிக்கலாம் ஒரு இந்த தேங்காய் சுருண்டு வந்துடும் இந்த பிரான்ல ஃப்ரெஷ் கொரியண்டர் சேர்த்து கார்னிஷ் பண்ணிடலாம் செட்டிநாடு ஸ்டைல காரைக்குடி பிரான் மசாலா ரெடி ஆயிடுச்சு ரொம்பவே ஈஸியான இந்த ரெசிபியை நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க என்னோட ரெசிபிஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க வித் சேன் முத்துவர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ்